தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை வழங்க வேண்டும் என்பது கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன், அதுதான் சரியான தீர்வு. கேரளாவில் அற்புதமான இடஒதுக்கீட்டு முறை ஆந்திரா கர்நாடகா இப்படி வழங்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை. மருத்துவரை அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி மிக முக்கியமான கொள்கை கல்விக் கொள்கை. கல்விக் கொள்கை இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய கல்விக் கொள்கை. எல்லாருக்கும் தரமான கல்வி, ஒரு சீரான கல்வி, கட்டணமில்லா கல்வி, கட்டாய கல்வி, சுமையில்லா கல்வி, சுகமான கல்வி, விளையாட்டுடன் கல்வின்னு எங்க கல்விக் கொள்கை அறிக்கை வெளியே வெளியிட்டிருக்கோம். இது வரவேற்கும். அடுத்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மிக மிக முக்கியம். இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவது, வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழிற்சாலை தொழில் வளர்ச்சி, அது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றோம். இது தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இது வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி. அடுத்தது எல்லாருக்கும் உணவளிக்கிற வேளாண்மை முதல் தொழில், அது முதல் தொழில். அப்ப அந்த முதல் தொழில் வளரணுங்கிறதுக்கு வேளாண் கொள்கை வெளியிட்டிருக்கிறோம். வேளாண் உற்பத்தியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன், இது மிக முக்கியமானது. வேளாண்மைக்கு அடித்தளமா இருக்கிற பாசன திட்டங்கள், இன்னைக்கு 1,00,000 கோடி ஒதுக்கீடு செய்து பாசன திட்டங்களை மேம்படுத்துங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நிரந்தர தீர்வு, தமிழ்நாட்டினுடைய வறட்சியை போக்குவதற்கு நிரந்தர தீர்வு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், இதை வலியுறுத்தியிருக்கோம். இப்படி ஒட்டுமொத்த இளைஞர் நலன், மகளிர் நலன், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிற உள்ளடக்கி இருக்கிற ஒரு தலைசிறந்த அறிக்கையாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு எங்க மருத்துவரையா அவர்களின் 40 ஆண்டுகால போராட்டம் பன்னீர்களுக்கான இடஒதுக்கீட்டுக் கொள்கை, அதே மாதிரி எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீட்டுக் கொள்கை, அதை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு 10.5 விழுக்காடு பன்னீர்களுக்கு, சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, மற்ற மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2.5 விழுக்காடு. இது எம்பிசியிலிருந்து பிரித்து வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு. அதனால இது வன்னியர்களுக்கு பலன், சீர்மரபிற்கு மரபினருக்கு பலன், மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பலன். ஆக இந்த பலனை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனுபவிக்கிற ஒட்டுமொத்த இந்த சமுதாய மக்கள் நன்றி உணர்வோடு எங்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். மிகப்பெரிய வெற்றி. இதுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்க இடஒதுக்கீட்டுல கை வைக்கல. எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல கை வைக்கல, அவர்களுக்கு பாதிப்பு இல்லை. அதனால இந்த தேர்தல் அறிக்கை, அதோட இந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும், மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து உறுதி.